எல்லாருக்கும் வணக்கம். பூசணிக்காய் அல்வா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். பூசணிக்காய் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: காக்கில பூசணிக்காய் எடுத்திருக்கேன், 50 கிராம் திராட்சை, 50 முந்திரி, 8 ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன், 1-5 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். பூசணிக்காயை காய் சீவுதில் இதே மாதிரி சீனி வச்சுருக்கேங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க. நெய் ஊற்றி முந்திரியை போட்டிருக்கேன். நான் முந்திரியும் திராட்சையும் முதல்ல வறுத்து எடுத்துடணுங்க. திராட்சையும் போட்டுருந்தேங்க. முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துட்டேங்க. இதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். முந்திரியும் திராட்சையும் வறுத்த அதே நெய்யில் நம்ம வந்து சீ வச்சுருக்க பூசணிக்காயை போட்டுடலாங்க. அதுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பூசணிக்காயை கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அடுப்பை குறைச்சி வச்சு 10 நிமிஷமாக பூசணிக்காயை நம்ம போட்டு நல்லா கிளறி எடுத்துருக்கேங்க. நல்லா பூசணிக்காய் வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை போட்டுடலாங்க. இன்னும் 1-5 நிமிஷம் நம்ம அடுப்பை திருப்பி குறைச்சி வச்சிடலாம். இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டு இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுங்கங்க. சீனி போட்டு 5 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டேங்க. இன்னும் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். 2 நிமிஷத்துக்கு கிளறி கொடுப்போங்க. திருப்பியும் இன்னும் நம்ம நெய்யை ஊற்றி ஊற்றி தான் கிளறி கொடுக்கணும். பூசணிக்காய் அல்வா 1/4 பதம் வந்துட்டுங்க. சட்டியில் கொட்டாமல் அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இன்னும் 1-5 நிமிஷம் கிளறி கொடுக்கலாங்க. அல்வா பண்ணி முடிச்சிட்டோங்க. சூப்பராக வந்திருக்கு. கலரும் மாறிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாங்க. சூப்பராக நம்ம அல்வா பண்ணி முடிச்சிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.